அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்பவுமே இந்த வயதான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 60 வயது கடந்தாவே வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை வந்து ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்றதான் வந்து கொடுப்பன இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நிம்மதியான வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்ஜாய் பண்ற லைஃப், இந்த மாதிரி தான். அந்த டைம்லயும் வந்து ஒரு கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த டைம்ல வந்து அவங்களுடைய கர்மாக்கள் வந்து சரியில்லை, போராட்டமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் கண்டினியூஸாவே வந்து ஒரு 30 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி போராட்டமான வாழ்க்கை அவங்க ஜாதகத்திலேயே புதந்து இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி வந்து என்னுடைய வாழ்க்கை போகும் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 65 வயசு இவங்களுக்கு. ஆனால் இந்த டைம்லையும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போராட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது நம்ம வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஜாதக ஆய்வு செய்யும்போது வந்த விஷயங்கள் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு ஜென்ம லக்னத்தை வைத்து நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், ஒரு ஜென்ம லக்னத்தை வைத்து ஆய்வு செய்து பார்க்குறோம், இந்த நிகழ்வுகள்லாம் சரியாக வருகிறதா? ஏன்னா ஒரு நம்ம ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த கைடன்ஸ் வந்து சரியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதனால என்ன பயன் அப்படின்றது க்வெஸ்சன் மார்க்காரா இருக்கும்னு சொல்லலாம். அதனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு, எந்த டைம்ல இது நடக்கும், எந்த டைம்ல இது நடக்காது, இந்த கடன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குமா, இந்த கடன் நிவர்த்தி இருக்கா இந்த கடனுக்கு, இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கணும். யாரை வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெள்ள தெளிவாக நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிப்பதற்கு உண்டான விஷயங்களை வந்து அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம ஒரு தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஜென்ம லக்னம் அப்படின்றது பற்றி பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்தில் புதன் இருக்கார். இவங்களுக்கு வந்து இப்போ செவ்வாய் திசை சுக்கர புக்தி போயிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் திசை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, செவ்வாய் திசை அப்படின்றது 2016. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட கடன் திடீர்னு ஒரு 3 வருஷத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதனால ஒரு ஷேக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவங்க லைஃபே வந்து ஒரு ஷேக் ஆகக்கூடிய நிலைமை. அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஜாதகத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு இந்த ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம அக்ஷய லக்ன பத்ததி மூலமாக வைத்து பார்க்கும்போது கிளீனா தெரியும்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்ப ஜென்ம லக்னத்தை வைத்து பார்க்கலாம். செவ்வாய் திசை சுக்கர புக்தி. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் நல்லா தானே இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு, நல்லாதான் இருக்காரு. அவர் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் திசை சுக்கர புக்தி அப்ப 2021 இந்த சுக்கர புக்தி ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இந்த சுக்கர புக்தி இந்த ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் சுக்கர 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வருதா அப்படின்னா 2021 இந்த சுக்கர புக்தியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ 2021 இவங்களுக்கு கடன் வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுடைய கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி
அவங்க சொன்ன விஷயங்கள் பதிவு பண்ணும். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, செவ்வாய் வந்து செவ்வாதச சுக்கரபுக்தி. அப்போ செவ்வாதச சுக்கரபுக்தி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நிகழ்வுகள் வந்து வீடு சம்பந்தப்பட்ட கடன் ஏதாவது வருதுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜென்ம லக்னத்தை பொறுத்து பார்க்கும்போது. அப்போ இந்த அக்ஷய லக்னத்தை வைத்து நம்ம பார்த்தோம்னா அது சரியா வருதான்னு நம்ம பார்க்கணும். இந்த ஏல்பி லக்னம் வந்து கடக லக்னம், ஏல்பி லக்னம் கடக லக்னம். இவருக்கு பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்குரியவன் வந்து குரு, குரு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு. கடன் ஆறாம் இடத்துக்குரியவன் கடன், கடனுக்கு அதிபதி குரு, அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு. நாலாம் இடம்ன்றது வீடு, வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல கடன் வருது அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து இதுல ப்ரெடிக் பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆறாம் இடத்துக்குரியவன் இங்கே இருக்கும்போது ஓகேங்களா, நாலாம் இடத்துல இருக்கும்போது, நாலாம் இடம்ன்றது வீடு, ஆறாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்கும்போது வீடு சம்பந்தப்பட்ட கடன் வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்னு தெள்ள தெளிவாக நம்ம காமிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து நீங்க பாருங்க இந்த செவ்வாதச சுக்கரபுக்தி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தசா புக்தி எடுத்தீங்கன்னா கூட அந்த அக்ஷய லக்னத்துக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம இப்ப செவ்வாதச சுக்கரபுக்தி அப்படின்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்காரு, வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காரு செவ்வாய். செவ்வாய் வந்து ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிற, நான்காம் இடமாக சுக்கரனை பார்வை செய்கிறார் செவ்வாதச சுக்கரபுக்தி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது. இந்த ஏல்பி லக்னத்தை வைத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே அதை வந்து தெள்ள தெளிவா வரக்கூடிய விஷயங்கள் வந்து தெள்ள தெளிவா வரும்னு சொல்லணும். அப்போ இந்த நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது இது ஜாதகரால ஏற்படுத்தப்பட்டதா இது இல்லை வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் யாரு, சனி. ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம்ன்றது கணவன், கணவன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து எங்க இருக்காரு, ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சாம் ஆவது. எப்பவுமே இந்த ஏல்பி லக்னத்துக்கு யாரால பிரச்சனை வரும் அப்படின்னா, கணவர் உறவினர் மூலமாக பிரச்சனை வரும், கணவனுடைய குடும்பத்தின் மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம ஈஸியா வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு ஏழு எட்டாம் இடத்துக்குரியவன் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு, அதாவது கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பம், கணவனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஜாதகருக்கு வருது அப்படின்றத நம்ம கிளீனா வந்து எடுத்து காமிக்கலாம். இதை வந்து கிளீனா நம்ம சொல்லிடலாம். அப்போ கணவருடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு பிரஷர் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெள்ள தெளிவா எடுத்து காமிக்கணும். யாரால இந்த பிரச்சனை வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கணவருடைய தம்பி மூலமாக இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏஎல்பி லக்னத்திலிருந்து பார்த்தாவே தெரியும். ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் கணவன், கணவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூன்று மூன்றாம் இடத்துக்குரியவன் குரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ கணவனுடைய தம்பி மூலமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, வீட்டின் மூலமாக ஒரு பிரச்சனை வருது, கணவனுடைய தம்பி மூலமாக ஒரு பிரச்சனை வருது. அந்த கடன் வந்து இவரை வந்து வீட்டினுடைய கடன் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற விஷயம் வருது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம், பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு, இதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரம் வந்து ஏல்பியில லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர புள்ளி வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாமம். ஏப்ரல் 2020 இருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏப்ரல் 2020 இருந்து பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம், பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம், இந்த மூணு வருஷம் வந்து அவங்க வந்து மூணு வருஷம் நாலு மாசம் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெள்ள தெளிவாக வந்து கண்ணாடியில் பார்த்த மாதிரி நம்ம ஈஸியாக பலன் எடுக்க முடியும் அப்படின்றதான் விஷயம் ஓகேங்களா. இதை நம்ம வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பதிவு பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மூக்க தொடுறதுக்கும் இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால் ஒரு ஏஎல்பி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம லக்னத்தை ஒன்றுமா பண்ண போகிறதில்ல.
ஏஎல்பி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் வச்சு பார்க்கும்போது இந்த ஏஎல்பி லக்னம் எல்லா உறவினுடைய முறையையும் சொல்லும், எல்லா விஷயத்தையும் வந்து பதிவு ஈஸியாக வந்து பலன் எடுக்க முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் அந்த ஜென்ம லக்னத்தை மட்டுமே வைத்து நம்ம பார்க்கும்போது அது சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை காமிக்கிறது. ஏன்னா செவ்வாதிசை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருந்து செவ்வாதிசை எடுத்தது, அப்போ நல்லா தானே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள். ஓகேங்களா, இது ஏதாவது கனெக்ட் ஆகும் உங்களுக்கு பாருங்க, எதுவும் கரெக்ட் ஆகல. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய தம்பி மூலமாக வருகின்ற பிரச்சனையை வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்டு, கணவனுடைய மனைவி கணவனுடைய தம்பி மூலமாக வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிளீனாக வந்து இந்த செவ்வாதசை சுக்கரபுக்தின்னு நம்ம சொல்லப்படுகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்காரு, அப்போ ஒரு பிரச்சனை. இந்த குரு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6-9 இடத்துக்குரியவர் அப்படின்னா ஒன்று அப்பாவலால் பிரச்சனை வரணும், இல்லைன்னா கணவனுடைய தம்பி மூலமாக ஒரு பிரச்சனை வரணும், கடன் வரணும் அப்படின்ற ஒரு விதி வந்து இதுலயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆறாம் இடம்ன்றது கடன், 7 இடம்ன்றது கணவன், கணவனுடைய தம்பி அப்படின்றது 7 இடத்துக்கு 3 இடம், 1, 2, 3. அப்போ அதன் மூலமாக வீட்டில் வந்து பிரச்சனை, கடன் வரணும் அப்படின்ற வந்து விதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அப்பா மூலமாக வருகின்ற கடன் சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்று அப்பா மூலமாக வரணும், இல்லைன்னா கணவனுடைய தம்பி மூலமாக வருகின்ற கடன் அப்படின்ற இந்த அக்ஷய லக்னத்தை மட்டுமே வைத்து கொண்டு நம்ம பலன் சொல்ல முடியும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த பலன் எடுக்கிற விஷயம் வந்து அக்ஷய லக்ன பத்ததியில வந்து ஈஸியாக எடுக்க முடியும்ன்றது தான் இந்த ஜாதகத்தை வந்து பதிவு பண்ண. நன்றி, வணக்கம்.